வணக்கம் நண்பர்களே, இன்று வந்து இந்த கண்டோன் டிலே தொடர்பாக ஒரு முக்கியமான வழக்கு தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு கண்டோன் டிலேனா என்னென்னு மேக்ஸிமம் தெரியும். அதாவது குறிப்பிட்ட நாளைக்குள்ளே நாம் வழக்கையோ அல்லது ஒரு மனுவையோ நாம் தாக்கல் செய்யாமல் இருந்தால் நமக்கு அந்த லிமிட்டேஷன் ஆக்டில் சொல்லியிருக்கிற அந்த சட்டப்பிரிவு 5 வந்து நடைமுறைக்கு வந்து நாம் காலதாமதத்தை மன்னிக்க கோரி நாம் வந்து பெட்டிஷனை போடணும். உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் இது தொடர்பாக பல வழக்குகளில் தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மிக நீண்ட காலதாமதம் இருந்தால் நீதிமன்றம் கடுமையாகவும், கொஞ்சமாக காலதாமதம் இருந்தால் நீதிமன்றம் வந்து எளிமையாகவும் இந்த கண்டோன்டிலே பெட்டிஷனை வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முன்தீர்ப்புகள் நிறைய இருக்குது. சில நபர்கள் வேண்டுமென்றே வந்து வழக்கில் ஆஜராகாமல் அந்த வழக்கை வந்து எக்ஸ்பர்ட்டி கூப்பிட்டு திருப்பி சட்ட சைட்லாம் பண்ணுவாங்க. இப்படி சட்டத்தில் பயன்படுத்துகிற ஓட்டைகளுக்கு வந்து இந்த செக்ஷன் 5 வந்து அப்படியே பொருந்தும். இப்போ நான் வந்து 2019 சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கை தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அந்த தள்ளுபடி செய்யப்பட்ட உத்தரவை எதிர்த்து நம்ம கட்சிக்காரர் வந்து உச்சநீதிமன்றத்தில் உடனடியாக வழக்கை தாக்கல் செய்யலை. 2022 நம்மக்கிட்ட கொண்டு அந்த வழக்கை கொடுக்குறாரு, சார் இதை நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அப்பீல் பண்ணுங்கன்னு சொல்லி. உடனே நாம் அப்பீல் ரெடி பண்ணி ஃபைல் பண்ணிட்டோம். அதில் கண்டோன்டிலே வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் இருந்தது. அப்போது கண்டோன்டிலேயை மன்னிக்க கோரி நாம் பெட்டிஷனை உச்சநீதிமன்றத்தில் வைக்கோம். மேற்படி மனுவானது நீதியரசர் சஞ்சய் கிஷன் கவுல் தலைமையிலான அமர்வு முன்பாக விசாரணைக்கு வருது. அப்போ நாம் கண்டோன்டிலேக்கு காரணம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, என் கட்சிக்காரர் வந்து மஞ்சகாமல நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பொதுவாக நாம் நீதிமன்றங்களில் கண்டோன்டிலேயை மன்னிக்க கோரி இந்த கதைகளை விடுவது தான் அதிகம். ஏன்னா மஞ்சகாமல நோயினால் தான் அதுக்கு ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கலாம், அதுக்கு மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கதையை நம்பும்படியாக செய்து அந்த காலதாமதத்தை மன்னிப்பதற்கு ஏதுவாக அந்த மஞ்சகாமாலை மஞ்சகாமாலன்னே சொல்கிறது. நல்ல விவரமான ஜட்ஜஸ்லாம் இருந்தாச்சுன்னா நம்ம பெட்டிஷனை தள்ளுபடி பண்ணிடுவாங்க. கொஞ்சம் லிபரலாக உள்ள நீதிபதிகள் வந்து மஞ்சகாமாலை அப்படிங்கிற காரணத்தை ஏற்றுக்கிட்டு அதை அலோவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இப்போ நாம் உச்சநீதிமன்றத்தில் வாதிடும் பொழுது எங்களுக்கு மஞ்சகாமாலங்க, அதனால் எங்களுக்கு வந்து கண்ணில் வந்து குறைபாடு, அதனால் என்னை குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே என்னால் அப்பீல் வர முடியலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம வாதத்தை கேட்ட நீதியரசர்கள் வந்து கொரோனா காலத்தில் 1.5 வருஷம் வந்து டிலே இருக்குது, அதை நாங்கள் மன்னிச்சிடுறோம். ஆனால் கொரோனா காலத்திற்கு பின்பாக உங்களுக்கு 345 நாள் டிலே இருக்குது. அந்த 345 நாள் டிலேக்கு நீங்கள் என்ன காரணம் சொல்கிறீங்க அப்படின்னா மஞ்சகாமலைன்னு சொல்கிறீங்க. ஆனால் அதற்கான எந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸையும் நீங்கள் வந்து தாக்கல் செய்யலை அப்படின்னு சொல்லி நம்ம பெட்டிஷனை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. கண்டோன்டிலே அலோ ஆனால் தானே மெயின் பெட்டிஷன் வந்து விசாரணைக்கு வரும். இத்தனைக்கும் வழக்கு நல்ல வழக்கு. தள்ளுபடி ஆனதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்கிறோம், அதில் ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறோம். பார்ட்டிக்கிட்ட வந்து நீங்கள் மஞ்சக்காமலைக்கு சம்மந்தப்பட்ட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸு ஏதாவது இருந்தால் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்கிறோம். அவங்களும் வந்து ஒரு மருத்துவ சான்றிதழை கொடுக்குறாங்க. அதுபோல் அந்த மஞ்சக்காமலைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்த வகைக்கு உள்ள அந்த மருத்துவ குறிப்புகள் அடங்கிய சீட்டு, அதாவது பிரிஸ்கிரிப்ஷன், அதையும் நமக்கு கொடுக்குறாங்க. இதை வச்சு நம்ம ரிவ்யூ தயார் பண்ணுறோம். இப்போ வெறும் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை மட்டும் வச்சா போதுமா, ஏன் இதை உங்கள் கையில் இருந்தும் நீங்கள் ஏன் தாக்கல் பண்ணலை அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரணும். அதனால் நம்ம இதை மெரிட்லேயும் ஆர்கியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சில முக்கியமான தீர்ப்புகள் ஏதாவது இருக்கா இது பற்றி அப்படின்னு சொல்லி நாம் தேடுறோம். அதாவது எனது டெல்லி உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்களும் நிறைய சைட்டேஷன் எடுத்திருக்கிறாங்க. நானும் வந்து ஏதாவது சைட்டேஷன் இது தொடர்பாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு 2 தீர்ப்பு மிக முக்கியமாக கிடைச்சது. 1998 சுப்ரீம் கோர்ட் வந்து பாலகிருஷ்ணன் வெர்சஸ் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பும், அதே மாதிரி 27/3/2012 கணேசராஜு வெர்சஸ் நரசம்மா அப்படிங்கிற வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிற 2 தீர்ப்புகள் கிடைச்சிது. இந்த 2 தீர்ப்பிலுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
நீங்கள் கண்டோன் டிலேவை வந்து மிக எளிமையான முறையில் வந்து நீதிமன்றம் வந்து கன்சிடர் பண்ணி அதில் உத்தரவு போடுங்க. ஒரு வழக்கு மேல்முறையீடு செய்வதற்கு காலதாமதம் ஆகிவிட்டது அப்படிங்கிற காரணத்துக்காகவே அந்த வழக்கை வந்து தள்ளுபடி செஞ்சிடக்கூடாது. கண்டோன் டிலேவை காரணம் காட்டி ஒருவருடைய சொத்துரிமையை வந்து பறிக்கக்கூடாது. அந்த வழக்கை வந்து மெரிட்டில் வந்து நீதிமன்றம் வந்து விசாரணை பண்ணணும், மெரிட்டில் ஆர்டர் போடணும். ஒருவர் வந்து நீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்வதற்கு தாமதம் ஆவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அவர்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை உரிய வழக்கறிஞரை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை கல்வியறிவற்றவராக இருக்கலாம், இல்லை டெல்லி போயிட்டு திரும்ப ரிட்டன் அளவுக்கு அவருக்கு லாங்குவேஜ் பிரச்சனை இருக்கலாம், இப்படி பல பிரச்சனைகள் இருக்கலாம். அதனால் கூட அவருக்கு டிலே ஆகிருக்கலாம். அதற்காக அவருடைய சொத்துரிமை குறித்து நான் விசாரிக்க மாட்டேன், கண்டோன் டிலேவே உனக்கு மன்னிப்பதற்கான காரணமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் வெறுமனே தள்ளுபடி பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு வழக்குலையும் முக்கியமாக தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த ரெண்டு வழக்கில் கண்ட தீர்ப்பும் என்னுடைய வழக்கிற்கு அப்படியே பொருந்தும். அதுபோக 12/1/2018 இதே போல் ஒரு பிரச்சனையை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து கையாண்டிருக்காங்க. நீதியரசர் அப்துல் குத்தூஸ் அவர்கள் வந்து மஞ்சக்காமாலை நோயினால் செட்டசைடு அப்ளிகேஷன் தாக்கல் செய்வதற்காக ஏற்பட்டிருந்த 575 நாள் காலதாமதத்தை வந்து இந்த வழக்கில் வந்து மன்னிச்சு வந்து உத்தரவிட்டிருக்கார். இந்த வழக்கிலையும் காலதாமதத்திற்கு சொல்கிற காரணம் என்னென்னா மஞ்சக்காமாலை தான். அப்போ சென்னை உயர்நீதிமன்றம் வந்து 575 நாள் மஞ்சக்காமாலை நோயினால் ஏற்பட்ட காலதாமதத்தை மன்னித்து தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் வந்து 345 நாள் காலதாமதத்தை அதே மஞ்சக்காமாலை நோயினால் தான் ஏற்பட்டது அப்படிங்கிறதை வந்து மன்னிக்கலை. அப்போ ஒவ்வொரு கோர்ட்டும் ஒவ்வொரு மாதிரி டிசிஷன் வந்து எடுக்கிறாங்க. அதாவது நீதிபதிகள் அவங்க நினைக்கிறத தான் உத்தரவாக வந்து போடுறாங்க. 575 நாள் காலதாமதத்தை சென்னை உயர்நீதிமன்றம் மன்னித்து சிஆர்பியை அலோவ் பண்ணுது. 345 நாள் காலதாமதத்தை வந்து உச்சநீதிமன்றம் வந்து மன்னிக்க மறுக்கிறது. அதே உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் காலதாமதத்தை வந்து ரொம்ப எளிமையான நடைமுறைகளை கடைபிடித்து அதை விசாரிங்க, சொத்துரிமையை பறிக்கக்கூடாதுன்னு சொல்லி தீர்ப்புகள் சொல்கிறாங்க. அப்போ நம்ம வழக்குக்கு பயன்படக்கூடிய தீர்ப்புகளை வந்து நம்ம கச்சிதமாக எடுத்து கொடுக்கணும். இப்போ நம்ம சேனலில் போடுற தீர்ப்பு எல்லாமே எல்லோருக்கும் பொருந்தும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் 2018 வழங்கியிருக்கிற அந்த தீர்ப்பினுடைய சுருக்கம் என்ன அப்படின்னா, ஜெகநாத செட்டியார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் வந்து கஸ்தூரி அம்மாள் அப்படிங்கிறவங்க மேலே ஒரு மணி சுட்டு போடுறார், ஏதோ 2 பேருக்கும் இடையே பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை. அந்த வழக்கில் இந்த ஜெகநாத செட்டியாருக்கு ஆதரவாக தீர்ப்பளிக்கப்படுது. அந்த தீர்ப்பாணையை நடைமுறைப்படுத்த கோரி இந்த ஜெகநாத செட்டியார் வந்து எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் போடுறாரு. அந்த எக்ஸிக்யூஷன் பெட்டிஷனில் இந்த கஸ்தூரி அம்மாளுடைய ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதாவது சொத்தை பற்றுகை செய்து விற்பனை செய்யணும்னு சொல்லி பெட்டிஷன் போடுறாரு. அந்த பெட்டிஷன் நீதிமன்றத்தால் அலோவ் செய்யப்படுது. அதன் பிறகு அந்த வழக்கில் ராசிலா பாய் அப்படின்னு ஒரு பெண்மணி வந்து செக்ஷன் 47 CPC கீழே ஒரு 3வது நபர் பெட்டிஷனை தாக்கல் செஞ்சு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோர்ட்டு வந்து அட்டாச் பண்ணியிருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து கஸ்தூரி அம்மாளுடைய ப்ராப்பர்ட்டி கிடையாது, அது என்னுடைய ப்ராப்பர்ட்டி. இங்கே அட்டாச் பண்ணுறதுக்கு முன்பாகவே அந்த ப்ராப்பர்ட்டியை கஸ்தூரி அம்மாள் எனக்கு விற்றுட்டாங்க. என்றைக்கு விற்றாங்களோ அன்னைக்கு கஸ்தூரி அம்மாளுக்கு அந்த சொத்தில் உள்ள ரைட்டு வந்து போயிடுது. இப்போ அவங்க ப்ரெசன்ட் ஓனர் கிடையாது, இப்போ அந்த சொத்துக்கு நான் தான் ப்ரெசன்ட் ஓனர். ஆனால் நீதிமன்றம் வந்து ஜெகநாத செட்டியாருக்கு ஆதரவாக கஸ்தூரி அம்மாளுடைய சொத்து அப்படின்னு நினச்சி அட்டாச் பண்ணியிருக்கிறது தவறு, அதனால் அதை செட்டசைட் பண்ணணும்னு சொல்லி அவங்க பெட்டிஷன் போடுறாங்க. அந்த பெட்டிஷனில் ஜெகநாத செட்டியாருக்கு வந்து நோட்டீஸ் போகுது,
ஆனால் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகலை, கவுண்டரும் போடலை. அதனால் அந்த வழக்கில் வந்து இந்த மூன்றாவது நபரான ரிசிலாபாய் தாக்கல் செஞ்ச கிளைம் பெட்டிஷனை வந்து நீதிமன்றம் வந்து அலோவ் பண்ணிடுறாங்க. என்றைக்கு அலோவ் பண்ணி உத்தரவுறாங்கன்னா 24/7/2000 அலோவ் பண்ணிடுறாங்க. அதாவது எக்ஸ்பார்ட்டி ஆர்டர். ஏன்னா ஜெகநாத செட்டியாருக்கு நோட்டீஸ் போயிருக்கு, அவர் நோட்டீஸை வாங்கிட்டு நீதிமன்றத்தில் ஆஜராகலை, கவுண்டரும் போடனால அந்த கிளைம் பெட்டிஷனை வந்து நீதிமன்றம் ஒருதலை பட்சமாக உத்தரவு போட்டிருந்தாங்க 24/7/2000. அதன் பிற்பாடு 2002 இந்த ஜெகநாத செட்டியார் வந்து திருப்பி ஒரு ஈஏ போடுறார். ஈஏ போட்டு எனக்கு மஞ்சள் காமால நோய், அதனால் அந்த கிளைம் பெட்டிஷனில் என்னால் ஆஜராகி கவுண்டர் போட முடியலை. ரெண்டாவது அதை செட்டசைடும் பண்ண முடியலை, ஏன்னா நான் மஞ்சள் காமால நோயினால் அவதி போட்டுக்கிட்டு இருந்தேன். அதனால் செட்டசைட் பண்ணுறதுக்கு 575 நாட்கள் வந்து காலதாமதம் ஏற்பட்டிருக்கு, அதை வந்து மன்னிங்கன்னு சொல்லி ஒரு கண்டோன்டிலே பெட்டிஷன் போடுறார். இந்த வழக்கில் இந்த மனுவில் அந்த கிளைம் பெட்டிஷனர் வந்து கவுண்டர் போட்டு எந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணலை, மஞ்சள் காமால நோயின்னு சொல்கிறதெல்லாம் கதை, அதுக்கெல்லாம் ஆதாரம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கச்சு பண்ணுறாங்க. அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் வந்து இந்த ஜெகநாத செட்டியார் தாக்கல் செஞ்சிட்டு அந்த செட்டசைட் பெட்டிஷனை வந்து தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அதனை எதிர்த்து ஜெகநாத செட்டியார் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிஆர்பி வராரு. சிஆர்பி நீதியரசர் அப்துல் குத்துஸ் வந்து விசாரிக்கிறார். விசாரிக்கும் பொழுது நீதியரசர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஜெகநாத செட்டியார் வந்து டிகிரி ஹோல்டர், அவர் ஒரு ஈஏ போட்டு சொத்தை அட்டாச்சும் பண்ணியிருக்காரு. இந்த சூழ்நிலை தேர்ட் பார்ட்டி வந்து கிளைம் பெட்டிஷன் போடுறாங்க, கிளைம் பெட்டிஷனில் நோட்டீஸ் சர்வ் செய்யப்படுகிறது. ஆனால் நீதிமன்றத்தில் ஜெகநாத செட்டியார் ஆஜராகலை, கவுண்டரும் போடலை. அதனால் அந்த பெட்டிஷனை வந்து கோர்ட்டு வந்து அலோவ் பண்ணிடுறது. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து ஜெகநாத செட்டியார் அந்த அலோவ் பண்ண அந்த ஆர்டரை வந்து செட்டசைட் பண்ணுன்னு சொல்லி பெட்டிஷன் போடுறாரு. 30 நாளைக்குள்ளே போட்டிருக்கணும், ஆனால் கூடுதலாக டைம் ஆகிட்டதுனால அவர் வந்து கண்டோன்டிலே பெட்டிஷன் போடுறாரு. கண்டோன்டிலே எவ்வளோ நாள்னா 575 நாள். இந்த கண்டோன்டிலைக்கு என்ன காரணம் சொல்கிறாருனா மஞ்சள் காமாலன்னு சொல்கிறார். ஆனால் மஞ்சள் காமாலைக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அதை நிரூபிப்பதற்கான ஆதாரம், மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், மெடிக்கல் குறிப்புகள் எதுவுமே இல்லை. ஆனால் உச்சநீதிமன்றம் வந்து பல வழக்குகளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அந்த பாலகிருஷ்ணன் கிருஷ்ணமூர்த்தி வழக்கையும் இந்த கணேசராஜு நரசம்மா வழக்கையும் சுட்டி காட்டி கண்டோன்டிலே பெட்டிஷனை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் வந்து எளிமையான நடைமுறையை தான் கடைபிடிக்கணும், டிகிரி ஹோல்டர் வந்து அதை பாதிக்கப்படக்கூடாது, சொத்தின் பலனை ஒருவர் அனுபவிப்பதை தடுக்கும் விதமாக கண்டோன்டிலேயில் உத்தரவு போடக்கூடாது, இங்கே 575 நாள் மஞ்சள் காமாலை நோயினால் டிலே ஏற்பட்டிருக்கு, ஆனால் அவர் டிகிரி ஹோல்டரு, அவர் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அட்டாச் பண்ணால் தான் அந்த பணத்தை வசூலிக்க முடியும், ஆனால் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் இல்லைங்கிறதுக்காக அதை வந்து கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறது வந்து தவறுன்னு சொல்லி ஒருத்தருடைய சொத்துரிமையை அல்லது அந்த தீர்ப்பாணையின் பலனை தடுக்கும் விதமாக கண்டோன்டிலேயில் ஒரு உத்தரவு போடக்கூடாதுன்னு சொல்லி இந்த 575 நாள் காலதாமதத்தை மன்னித்து இந்த ஜெகநாத செட்டியார் தாக்கல் செஞ்சுருக்க சிஆர்பியை அலோவ் பண்ணி நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டுட்டாங்க. இப்போ நாம் உச்ச நீதிமன்றத்தில் போட்டிருக்கிற வழக்கு என்ன, இதே மஞ்சள் காமலை தான் போட்டிருக்கோம். அங்கே 345 நாள் டிலே, இங்கே 575 நாள் டிலே. இங்கே 575 நாள் டிலேவை அலோவ் பண்ணிட்டாங்க, அங்கே 345 நாள் டிலே கண்டோன்டிலே வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த வழக்கு தீர்ப்புகளை எடுத்து போட்டு நம்ம அங்கே ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த பாலகிருஷ்ணன் வழக்கு, இந்த கணேஷ்ராஜ் வழக்கு, இந்த ஜெகநாத செட்டியார் வழக்கு, இந்த வழக்கு மூணுமே வந்துன்னா மஞ்சள் காமாலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். நீங்கள் மஞ்சள் காமாலை நோய் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டோன்டிலே பண்ணும்போது நீங்கள் அது மஞ்சள் காமாலை நோயை மட்டும் பார்க்கக்கூடாது, அந்த கண்டோன்டிலேவை எப்படி கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வேறு என்ன வழக்குகள்லாம் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சேர்த்து அந்த வழக்கு தீர்ப்பையும் இந்த வழக்கு தீர்ப்பத்தையும் சேர்த்து பயன்படுத்தி நீங்கள் ஆர்கியூ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மஞ்சள் காமாலை நோயினால் ஏற்பட்ட காலதாமதத்தை வந்து மன்னிப்பதற்கான வாய்ப்புகளை வந்து நம்ம நீதிமன்றத்துக்கு வழங்க முடியும். இப்போ நான் சொல்லியிருக்கிற தீர்ப்பு எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் படித்து பாருங்கள். மஞ்சள் காமாலையினால் என்னால் உரிய நீதிமன்றத்தில் ஆஜராக முடியலை, உரிய தேதியில் ஆஜராக முடியலை, உரிய நேரத்தில் செட்டசைட் பண்ண முடியலை, உரிய நேரத்தில் ரெஸ்டோர் பண்ண முடியலை, உரிய நேரத்தில் அப்பீல் தாக்கல் செய்ய முடியலை அப்படிங்கிற சூழ்நிலையில் இந்த மஞ்சள் காமாலை சம்மந்தப்பட்ட நோய் தொடர்பாக மனு தாக்கல் செஞ்சவங்க இப்போ நான் சொல்லியிருக்கிற தீர்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்தி கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணிங்கன்னா
கண்டிப்பாக உங்கள் கண்டோன்டிலே பெட்டிஷன் வந்து அலோவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், படித்து பாருங்கள், கட்டாயமாக உதவும். நன்றி.